அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி 6.4 பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அதில் 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் புக்கில் போய் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கானு வேகமாக பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் பண்ணலாம். வாங்க, இந்த கொடுத்துருக்காங்க 4வது கொஸ்டின். ஒரு புள்ளி 5, 6, 7 மற்றும் இன்னொரு புள்ளி 7, 9, 13 ரெண்டு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் திசை கோசைன்கள் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் கொடுக்கப்பட்ட இவ்விரு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு காண்க. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் ரெண்டு கொஸ்டின் மற்றும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மற்றும்னு சொல்லி கொடுத்தா இதை ஏ வெக்டர் இதை பி வெக்டர்னு எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றும்னு சொல்லாமல் ஒரு புள்ளியை நிலை வெக்டராகவும் இன்னொரு புள்ளியையும் கொடுத்து அப்படி கொடுத்தா தான் ஏ வெக்டர் பி வெக்டர் எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு புள்ளியும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஏ வெக்டர்னு இதை எடுத்துடலாம். 5i+6j+7k. அப்போது பி வெக்டர் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் கழிக்கணும். எப்படி கழிக்கணும்? ரெண்டாவது உள்ளதுலேருந்து மொதல் உள்ளதை கழிக்கணும். ஸோ அப்போது பி வெக்டர் இஸ் ஈக்வல் டு 7 கழிக்கணும் ஐ கேப் ப்ளஸ், அடுத்து இந்த 9 அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கழிக்கணும். 9 கழித்து ஜே கேப் ப்ளஸ் 13 கழிக்கணும். 13 கழித்து கே கேப், அதாவது ரெண்டாவதுலேருந்து மொதல் உள்ளதை கழித்து கழித்து எழுதணும். ஸோ அப்போ பி வெக்டர் இஸ் ஈக்வல் டு 7 கழித்தா 2i, 9 கழித்தா 3j, 13 கழித்தா 6k. ஸோ இதுதான் பி வெக்டர். ஸோ இப்போ கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசை கொசைன். ஸோ திசை கொசைனுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். அதாவது b1/√b1² + b2² + b3² b2/√b1² + b2² + b3² b3/√b1² + b2² + b3² இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிச்சலாம். இந்த இருக்கு b. ஸோ என்ன பண்ண போகிறோம், அதாவது இதை வந்து நம்ம மாட்லஸ் பின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ மாட்லஸ் பி இஸ் ஈக்குவல் டு √b1 என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2² ப்ளஸ் b2 என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3². ஸோ b3 6. ஸோ 6². ஸோ அப்போது 2² 4, 3² 9, 6² 36. ஸோ 36 4 கூட்டினா 40, 49, 49. ஸோ ரூட் இருக்கனால √49. 49 நம்ம எப்படி எழுதலாம், 7² எழுதலாம். ஸோ மாட்லஸ் பி இஸ் ஈக்வல் டு √7² ஸ்கொயர் ரூட் அடி ஆயிரும். ஸோ 7 கிடைக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாக பையில் 7 போட்டுக்க போகிறோம். ஸோ அப்போ திசை கொசைன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஸோ b1க்கு பதிலாக என்னது, 2. ஸோ 2/7. b2க்கு பதிலாக 3. ஸோ 3/7. b3க்கு பதிலாக 6. ஸோ 6/7 இதுதான் ஆன்சர். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, 2/7, 3/7, 6/7 அவ்வளோதான். இதுதான் திசை கொசைனுக்கு ஆன்சர். வேறு என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை அலகு வெக்டர் சமன்பாடு கார்ட்டீசியன் சமன்பாடு. இதுவும் சிம்பிள் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, துணை அலகு வெக்டர் சமன்பாடுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கேன். r⃗ = a⃗ + tb⃗. இதுதான் துணை அலகு வெக்டருக்கான சிம்பிள் ஃபார்முலா. ஸோ அப்போது r⃗ = a⃗ இருந்தால் இருக்குது 5i+6j+7k+tb⃗ இருந்தால் இருக்குது 2i+3j+6k. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. கார்ட்டீசியனுக்கு சமன்பாடு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், x-a1/b1 = y-a2/b2 = z-a3/b3. உங்கள் புக்கில் இங்கே x1, x2, x3 கொடுத்துருவாங்க. நான் a1, a2, a3 எப்படினாலும் சொல்லிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ x-a1க்கு பதிலாக என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ 5/b1க்கு பதிலாக 2 = y-a2க்கு பதிலாக 6/b2க்கு பதிலாக 3 = z-a3க்கு பதிலாக 7 இருக்குது / b3க்கு பதிலாக 6 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்குரிய கார்ட்டீசியன் சமன்பாடு. ஸோ துணை அலகு வெக்டர் சமன்பாடு இது, கார்ட்டீசியனுக்கு இது,
அண்டு திசை கொசைன் ஆல்ரெடி பார்த்தோம். இந்த மூணுமே ரைட் ஹேண்ட் புக் பேக்கில் செக் பண்ணலாம். வாங்க இந்த கொடுத்துருக்காங்க பயிற்சி 6.4 பார்த்திங்கன்னா 4வது கொஸ்டின் துணையாளர் அதாவது திசை கொசைன் கரெக்டு, இதுவும் கரெக்டாகிருச்சு. ஆர் வெக்டார் ஆறு போட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றில் தான் ஏவா வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் ஆறுனால எதுனாலும் கரெக்டு தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏக்கு பதிலாக நம்ம இன்னொன்று அதாவது ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க, இன்னொரு புள்ளியை நீங்கள் ஏவா வச்சு கூட செய்யலாம். அதே போல் தான் ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துருப்போம். ஸோ ஆறு இருக்கனால எல்லாமே கரெக்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.